ஹாய் கேஸ், அதாவது இந்த வீடியோவில் வந்து விஸ்வரூபம் படத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடலாம். ஆக்சுவலாக 28 ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் 27 நைட்டே எல்லாம் புக் பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 டிக்கெட் பசங்கள்லாம் ஊர்லேருந்து வராங்கன்னு சொல்லி எல்லாம் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா படத்தோட இன்ஃபர்மேஷன் எந்த நெட்லேயுமே காணோம், அவங்க தியேட்டரோட அஃபீஷியல் சைட்டும் புக் மை ஷோ எதுலேயுமே காணோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஷாக். அப்புறம் வந்து எங்கேயோ ஃபோன் பண்ணி கேட்டேன், இன்னொரு தியேட்டருக்கு போனால் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. தியேட்டருக்கு நேராக போனோம், அவங்க என்ன சொன்னாங்க, இங்கேயும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்போ ரிலீஸோ அப்போ தான் இங்கேயும் ரிலீஸு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அடா பாவிகளா அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தோம். அப்புறம் மறுபடியும் பார்த்தா இன்றைக்கி சாட்டர்டே ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சந்தோஷம், கடைசியாக ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது நேற்று நைட்டே புக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு வழியாக மேட்னி பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ ரிவ்யூக்கும் வந்தாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆயிருக்கும். இப்போ படம் முடிச்சு இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசணும், எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ இப்போ நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவங்களோட தாட்ஸ் என்ன, படம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு இருக்காங்க, ஸோ அவங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டையும் கேட்டுட்டு ரிவ்யூக்கு வந்தாச்சு. இப்போ பார்ப்போம். விஸ்வரூபம், கமல்ஹாசன், ராகுல் போஸ், ஆண்ட்ரியா, பூஜா குமார், நாசர் இவங்கெல்லாம் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. சங்கர் இஷான் லாய் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஷானு வர்கீஸ் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி. இதுதான் படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் க்ரியேட்டிவ். இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் நம்ம ஊரில் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகலை. அது எப்போ ரிலீஸ் ஆகும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது இந்த வீடியோ பண்ணுற வரைக்கும். ஸோ அதனால் ஸ்டோரியை பற்றி ரொம்ப டீப்பாக போகிறது தப்பு. ஸ்டோரியோட மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அது ஆக்சுவலாக பூஜா குமார் வந்து பிஹெச்டி படிக்கிறது, வேலை செஞ்சுக்கிட்டே பிஹெச்டி படிக்கிறதுக்காக அமெரிக்கா வராங்க. அமெரிக்கா அவங்க வந்து ஒரு பிராமின், அவங்க வந்து இன்னொரு பிராமினான கமல்ஹாசன் நடனம் கற்றுக் கொடுக்குறார். அவரை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணவொடனே இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இவங்க பாசுக்கிட்ட இவங்களுக்கு கொஞ்சம் அஃபேர் ஆகிடுது. ஸோ கமல்ஹாசனை கழட்டி விடணும் அப்படின்னு இவங்களோட முடிவு. அவங்களோட முக்கியமான ஒரு டார்கெட் என்னென்னா, கமல்ஹாசன் வந்து ஒரு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு திருநங்கை போல ஒரு கேரக்டர். அவரோட நடைமுறை பாவனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு டிடெக்டிவ் வைக்கிறாங்க. டிடெக்டிவ் வச்சு இவரை பற்றி ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சி கொடுத்துருவா, ஒரு பெண்ணுடைய இல்லை ஒரு ஆணுடைய யார் கூட அவர் நெருக்கமாக இருக்காருன்னு கண்டுபிடிச்சி கூட வெட்டி விடுறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அந்த டிடெக்டிவ் போயிட்டு அந்த பணி தேடி அவரை பற்றி இப்போ சீக்கிரட்டாக பார்த்துட்டு இருக்கும் போது அவர் வந்து ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறத டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ராக்கெட் வேகத்தில் சொல்லியிருக்காங்க. இதுதான் கதை. அதாவது விஸ்வரூபம், விஸ்வரூபமான கதைங்க. நிஜமாலுமே படத்துக்கு ஆப்டான ஒரு டைட்டில், பயங்கரமாக இருக்கணும். படத்தோட கேஸ்டிங் டீமை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ராகுல் போஸ், பூஜா குமார், ஆண்ட்ரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாசர். அதாவது அவர் தேர்ந்தெடுத்து இருக்க கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சம காலத்தில் ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள் வந்து நான் அந்த சீனில் காமெடி பண்ணுறேன் நீ சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருந்தது. இந்த ஒரு இந்த படத்தில் அவங்க மேபி அவங்க எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான். ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும்தான், நாசர், சேகர், இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் தான் நமக்கு ஏற்கனவே பழகப்பட்ட கேரக்டர்ஸ். மற்றவங்கெல்லாம் கிட்டத்தட்ட நியூ தான், ஆல்மோஸ்ட் நியூ. ஆனால் அந்த படம் வந்து ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸுங்க, அத்தனையுமே வந்து ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஆக்டிங் இருந்துச்சு, ஒரு ஆக்டிங் மாதிரி தெரில, அப்படி ஒரு ஃபீல் அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த படத்துக்கு வந்து கேஸ்டிங் தெளிவாகவே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸோ கேஸ்டிங் பற்றி இன்னும் விரிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வருவோம். கமல்ஹாசன் விட்டுருங்க, அவர் வந்து கடைசியாக பேசிங்க அவரை பற்றி. மியூசிக் பார்க்கணும். மியூசிக் வந்து ஆக்சுவலாக சங்கர் இஷான் லால் அப்படிங்கிற ஒரு மூணு ட்ரையோ, மியூசிக்கல் ட்ரையோ, நம்ம சங்கர் மகாதேவன், அப்புறம் ரெண்டு பேர் இந்த இஷான் பூராணி லாய் மிண்டோன்ஸா அப்படின்னு ஏதோ பேர் கசம்சான்றது, அந்த மேட்டர் நம்ம போகணும். இவங்க வந்து போட்டுட்ருக்காங்க. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு படம் தமிழில் இவங்க மூணு பேர்த்துக்கு. ஆக்சுவலாக இவங்க இதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் பாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் இவங்க அதிகமாக பண்ணியிருக்காங்க, நிறையா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் மியூசிக் போட்டாலே படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். சரி, மூணு பேர் மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக ஒரு பயங்கர பிரமாண்டமாக தான் மியூசிக் போட்டிருக்காங்க.
அந்த வார் சீன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் ஆரோ 3D பார்த்துருந்தா இன்னும் வந்து பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். நாங்கள் நார்மல் டிடிஎஸ்ல பார்த்தோம். ஸோ மியூசிக்ஸ்லாம் பிரம்மாண்டமாக இருக்கு. பட் என்னோட எக்ஸ்பெக்ட் இது என்னன்னா, இப்போ பர்சனல் இது என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட இது வந்து தமிழ் படம் நம்பி போனால் நீங்கள் ஏமாந்துருவீங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் இது. ஸோ கொஞ்சம் நீளமான நம்ம 2 to 2.5 மணி நேரம் ஹாலிவுட் ஃபிலிம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அந்த அவ்வளோ நேரத்துக்கு ஒரு லென்த்தி பீரியடுக்கு வந்து அவங்க வந்து பேக்ரவுண்டை மெயினேஜ் பண்ணி அவங்க எந்த இடத்துலையும் வந்து ட்ராப் விட்டுட்டாங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இது மாதிரி லூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் கவர் பண்ணி ஆகணுங்கிறதுனால கொஞ்சம் நிறைய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டுச்சு. நிறைய என்ன பண்ணுறது, நிறைய அவங்க ட்ரை பண்ணி போடணும் அப்படிங்கிற எஃபர்ட்ஸ் அவங்கள்ட்ட தேவைப்பட்டுச்சு. அப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க, படத்துக்கு தேவையான மியூசிக்கை கொடுக்கல. பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 to 4 marks வாங்கிடுவாங்க. 5 to 5 marks அவங்க வாங்க மாட்டாங்க. அந்த ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் படம் இருந்தாலும் இது வந்து விஸ்வரூபம் வந்து தமிழ் படமும் கிடையாது, ஹிந்தி படமும் கிடையாது, ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் படம். மேபி இது வந்து அவர் இங்கிலீஷில் அவர் டப் பண்ணி அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் இன்னும் பெரிய அவரை இருப்பாங்க அங்கே கிடச்சிருக்கு இதோட. ஸோ அது ஒன்று இருக்குது, நம்ம அந்த விஷயத்துக்கு போகணும். இதுதாங்க மியூசிக்கல் பார்ட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டாங்க, மற்றபடி நல்ல பர்ஃபார்மன்ஸ் மியூசிக்கில் நல்லா இருந்துச்சு. அடுத்து சினிமோட்டோகிராஃபி. சினிமோட்டோகிராஃபி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகுனேன். இந்த படம் வந்து ஏன் ஹாலிவுட் படம் ஹாலிவுட் படம்னு சொல்கிறோன்னா சினிமோட்டோகிராஃபி தாங்க. நீங்கள் பாருங்கள் அந்த ஆப்கானிஸ்தான் அவர் காட்டியிருக்கிறது, நியூயார்க்கை காட்டியிருக்கிற விதம், அந்த ஆப்கானிஸ்தானோட அந்த கேவ்ஸ், அந்த ஆர்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த ஆர்ட் யாருமே எனக்கு தெரியல, ஆர்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஒரு ரியல் ஃபீலிங். இது வரைக்கும் நான் நீங்கள் நிறைய படத்தில் ஆப்கானை பற்றி காமிச்சிருப்பாங்க, மேபி நிறைய நமக்கு பாதி பேத்துக்கு அங்கே போய் பார்க்க சான்ஸ் இல்லை. ரியலாக அங்கே இருக்கிறத அமெரிக்காரங்க கூட நோட்ஸ் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. அந்தளவுக்கு தெளிவாக அழகாக வந்து எடுத்திருந்தாங்க அந்த பகுதிகள்லாம். அந்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபி வந்து வெயிட் ஷானு வர்கீஸ் வந்து அமர்களப்படுத்தியிருந்தாங்க சினிமோட்டோகிராஃபி. ஸோ அடுத்து வந்து படத்தில் வந்து நோட்டபுள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டன்ஸ் அண்ட் எடிட்டிங். ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு ரியல் ஃபீலிங், அது ஒரு ரியல் வார் நடத்துகிற ஃபீலிங் ஆகட்டும். அந்த கமலஹாசன் விசுவரூபம் சீன், அந்த சீன் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சீன் அந்த சீன். அந்த சீனோட ஸ்டன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல வேண்டியது எடிட்டிங். எடிட்டிங் வந்து அதான் சொன்ன மாதிரி ஒரு ஹாலிவுட் எடிட்டிங். அங்கிட்டு அங்கிட்டு அவர் பயபுள்ள மிஸ் பண்ணியிருக்காரு, அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் மியூசிக் டைரக்டர் மிஸ் பண்ண மாதிரி எடிட்டரும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரு, இதை கமல் கவனிச்சிருக்கலாம். மற்றபடி எடிட்டிங்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ராக்கெட் வேகத்தில் நல்ல ஒரு ஆக்ஷன், பக்கா ஆக்ஷன் பேக்கேஜ் இந்த படம். படத்தில் வந்துட்டு இப்போது முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஆள் கமலஹாசன், பாடலாசிரியர், எழுத்தாளர், கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பாளர், படத்தோட நடிகர், எல்லாத்துக்கும் மேலாக படத்தின் இயக்குனர் கமலஹாசனை பற்றி நம்ம பார்த்தே அவங்க. இயக்குனர் கமலஹாசன் தான் அந்த படத்தோட ஹீரோ. படத்தோட ஹீரோ கமலஹாசன் இந்த படத்தோட ஹீரோவே கிடையாது. நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக, இது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு இதில் ஏன்னா இதே கிடையாதுங்க, ஹீரோயிசம் மூவியே கிடையாதுங்க இதில் வந்து. அந்தளவுக்கு படம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு எடுத்திருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணும் போதுலாம் வந்துட்டு அப்படியே அழகாக அழகாக இன்ட்ரொடியூஸ், ஒரு ஹாலிவுட் டச்லேயே இன்ட்ரொடியூஸ். அது எதுக்கு வார்த்தைக்கு வார்த்தைக்கு ஹாலிவுட் டச்னா, நம்ம ஊரில் அது மாதிரி பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடி. மேபி நான் கம்மியான சினிமா தான் பார்த்துருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து இதை யாருக்கும் திணிக்க விரும்பல, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அந்த இன்ட்ரொடியூஸ் பண்ண விதங்கள் ஆகட்டும், படத்தோட எடுத்த விதங்கள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே டைரக்டர் டச் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ கமலஹாசன் பின்னிருக்கார், அவரோட ரியல் விஸ்வரூபம் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்கார். அதாவது சின்ன சின்ன பவுண்டரி லைன் மற்ற சின்ன ஹீரோஸ்லாம் போட விட்டுட்டு இவர் வந்து ஒரு பெரிய பவுண்டரி லைனை வச்சுட்டு போயிடுவார் படம். நீங்கள் மறுபடியும் அங்கே என்னை வந்து ரீச் பண்ணுங்கப்பா, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ண வச்சுட்டு வரப்பா. அந்தளவுக்கு வந்து படத்தை எடுத்திருக்கார், படம் வந்து அமேசிங்காக வந்திருக்கு. இது வந்து இதாக விஸ்வரூபம். விஸ்வரூபத்தை பற்றி இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே ஓரா சொல்கிறாண்டா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுதான் படம் பார்த்த வரைக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம மேட்டருக்கு வந்தாகணும், கான்ட்ரோவர்ஷியல் டச். ஏன்னா படம் பார்க்கும் போதே நாங்களும் கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து சாதாரணமாக படம் பார்க்க முடியல, நிறைய அலைச்சல் கிடச்சி தான் பார்த்தது. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் அந்த ஆளை போய் தெலுங்கில் படம் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ
அந்த அளவுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் வேற ரிலீஸ் ஆகலை. என்ன கான்ட்ரவர்சி, எதுக்கு கான்ட்ரவர்சி அப்படின்னு படத்தில் பார்த்தா எங்களுக்கு தெரியலைங்க. ஏன்னா நாங்கள் பார்க்க போனதுலேயே ஒரு மூணு நாலு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்கள கேட்டாலும் தெரில அப்படின்றாங்க, எதுக்கு கான்ட்ரவர்சின்னு அவங்களும் தெரியலன்றாங்க. ஏ ஒரு ஆக்ஷன் படம், இந்திய படம் கூட கிடையாது, இந்தியாவில் ஒரு சீன் கூட கிடையாது, இந்தியாவுக்கு அவங்க வரவே இல்லை, அமெரிக்காவில் நடக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் நடக்குது. இதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எனக்கு தெரியலைங்க. இதில் கான்ட்ரவர்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. படம் பார்க்க போகிற பாதி மேற்பட்டவர்கள் எல்லாமே வந்து படித்தவங்க தாங்க. ஸோ இதில் நாங்கள் தப்பாக நினைக்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு பால் தண்ணி எதுன்னு தெரியாதா? எங்களுக்கு அந்த அளவுக்கு கூடமாக கொஞ்சம் கூட எங்களுக்குலாம் அறிவு இருக்காது. இது வந்து மக்கள் மூளை செலவை செய்கிற பயணம் அப்படின்னு எப்படி நீ சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அது ஒரு சாராக தான் சொல்லிட்டு இருக்காங்க, பாதி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாதி பேர் இருக்காங்க, அவங்களும் தான் சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, படம் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. மலேசியாவில் தான் ரிலீஸ் ஆகுது, அங்கே நல்லா தான் போணுச்சு, இப்போ போயிட்டுருக்கு. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ எழுதியிருக்கார் ஃபரூக் முகமதுன்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு தெரியலப்பா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தா நீங்கள் அந்த படத்தை தடை பண்ணாமல் இந்த படத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்களே என்ன காரணம்னு அவர் கொஸ்டின் கேட்குறாரு என்கிட்டே மறுபடி. ஸோ இதில் கான்ட்ரவர்சிக்கு என்னங்க ஆச்சு? 64 வருஷம் ஆச்சுங்க நம்ம ரிப்பப்ளிக்காக, ஏ மன்னராட்சியை விட்டுட்டு வந்துட்டு நம்மளாம் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இப்போ நம்மளாம் கிட்டத்தட்ட சகோதரர் நிலைமைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போது அந்தளவுக்கு நம்ம க்ளோஸாக இருக்கிற டைமில் இது வந்து தப்பாக எடுத்துக்கணும். ஒரு நான் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு பொலிட்டீஷியன்ஸ்க்காக பொதுமக்கள் வந்து பப்ளிக்ஸ் வந்து இதை வந்து ஒரு மேட்டராக எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு. பல பொலிட்டீஷியன்ஸ்க்காக பப்ளிக் வந்து இதை ஒரு மேட்டராக நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும் யார் எப்படின்னு, அதை நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்க்குறீங்க. ரியல் லைஃப்லேயே இருங்க, படம் பார்த்து ஒரு ரீல் சினிமா தானே, அதில் அவங்க என்னமோ காமிச்சிட்டு போகிறாங்க. மூணு மணி நேரம் வேணும்னா பாருங்க, வேணாம்னா விட்டுருங்க, அவ்வளோதான். அப்படின்னா ஒரு ஆள் ஒரு 100 கோடி போட்டு படம் எடுத்திருக்காரு. நான் சத்தியமாக அடிச்சு சொல்லுவேன், சூர்யாவாகட்டும் இவர் வரட்டும் விக்ரம் வரட்டும் அவங்களாலலாம் இப்போ கமல்ஹாசன் அளவுக்கு இந்திய சினிமாலாம் யாராலையுமே ரீச் பண்ண முடியாதுங்க. ரன்பீர் கபூர் ஆகட்டும், ஏன் அமீர் நம்ம டைரக்டர் அமீர் வரட்டும், பாரதி ராஜா வரட்டும், எத்தனை எவ்வளோ பெரிய நடிகர்கள் எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் மணிரத்னம் யார் வந்தாலும் சரி கமல்ஹாசனுக்கு ரீச் பண்ண முடியாது. அவர் ஒவ்வொரு வாட்டியும் பவுண்டரி தாண்டிட்டே போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு கலைஞன், அந்த அளவுக்கு கலையை நேசிக்கிற ஒருத்தர். எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை வந்து அவர் சினிமாவில் தான் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னை வரைக்கும் அவர் சொந்தமாக நினைச்சிருந்தா தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் சினிமாவை பார்த்தோம்னா நமக்குள்ளே பிரச்சனையே இல்லையே. நான் தான் முதலே ஒரு எடுத்தவொடனே சொன்னேன், ஃப்ரெண்டு பிளாகில் எழுதியிருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் சொன்னேன், மதுரை கோவை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கில் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா காக்கிநாடு ஹைதராபாத்னு சொல்லியிருக்காங்களாங்கமே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஸோ இது வந்து ஒரு படங்கிறத படமாகவே பாருங்கள். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் பாதி பேர் தேவையில்லாமல் இதை வந்து எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இதுக்கு மேலே இதில் சொல்கிறது ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து நான் சொல்கிறேன், இது இந்திய படம் கிடையாது, இது ஆப்கானிஸ்தான் பேஸ்ட் படம். ஆப்கானிஸ்தானாவது வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற படம், அதுதான் படத்தில் இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் வந்து எந்த தப்பான விஷயமும் கிடையாது, படம் வந்து நல்லா இருக்குது. எல்லா சென்டரும் பார்க்கக்கூடிய படம் தான், ஏபிசின்னு பிரிவு கூட கிடையாது, எல்லா சென்டரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக 2-3 வாட்டி தாராளமாக படத்தை பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் RO3D கொண்ட தியேட்டர்ஸில் தேடி பிடிச்சி போனீங்கன்னா அந்த படம் இன்னும் பிரம்மாண்டமாக தெரியும் உங்களுக்கு. லோக்கல் டிடிஎஸ் எஃபெக்ட்ஸ்க்கே எங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் RO3D படம் கிடச்சா, இன்னும் தியேட்டர் கிடச்சா பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.